இதுதான் கடுக்காய். இதோட தோலை மட்டும்தான் பயன்படுத்தணும். இதோட விதைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது, அதை பயன்படுத்தக்கூடாது. இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. மூல நோய் வந்தவங்களுக்கு ஆசன வாயில எரிச்சல், புண்ணு இதெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்டவங்க ஒரு 2 ஸ்பூன் கடுக்காய் தோலை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியால ஆசன வாயை கழுவிட்டு வந்தாங்கன்னா இந்த எரிச்சல், அங்க இருக்கிற புண்ணு எல்லாம் ஆறிடும். தினமும் இரவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடுக்காயோட ஓடுகளை பொடியாக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு ஒரு கப்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்பு வலிமையாகும், கண் பார்வை தெளிவாகும், பித்த நோய் குணமாகும், வாய் நாக்கு மூக்கு தொண்டை இறைப்பை குடல் ஆசன வாய் சிறுநீர் போற பாதை இங்கெல்லாம் வர புண்ணெல்லாம் ஆறிடும். அதே மாதிரி தோல் நோய், அக்கி தேமல் படை எது இருந்தாலும் அது மறைஞ்சிடும். உடம்பு உஷ்ணமா இருந்ததுன்னா அதை குளிர்ச்சியாக்கிடும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை குணமாக்கும். சில பேருக்கு ஜீரண சக்தி குறைவா இருக்கும். அப்படிப்பட்டவங்க 1/2 ஸ்பூன் கடுக்காய் தோலோட இஞ்சி மிளகாய் புளி உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நெய்யில வதக்கி துவையல் மாதிரி செஞ்சு கொஞ்சம் உப்பை சேர்த்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தாலே போதும். வயிற்றுல இருக்கிற நச்சுக்கள்லாம் போய் வயிறு சுத்தமாயிடும். கடுக்காய் தூளை 10 கிராம் எடுத்து அதே அளவுக்கு சுக்கு திப்பிலி இதெல்லாம் எடுத்து கலந்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா வாதம் பித்தம் எல்லாம் நீங்கிடும். பல் பல்வலி, ஈறுகளில் ரத்தம் அடிகிறது, பல் கூச்சம் இதெல்லாம் போறதுக்கு கடுக்காய், கொட்டைப்பாக்கு, படிகாரம் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா பொடியாக்கி அந்த பொடியை வச்சு பல் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும். இந்த பல் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். புண்ணு காயம் இதை மாதிரி இடங்கள்ல ரத்தம் வந்ததுன்னா அந்த இடத்துல கடுக்காய் பொடியை தூவுனீங்கன்னா போதும். கிருமி தொற்று எதுவும் பரவாது, சீக்கிரமா புண்ணு ஆறும். பேனு பொடுகு இதை மாதிரி தொல்லை இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெயில கடுக்காய் பொடியை போட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை ஒரு காத்து புகாத டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்திக்கிட்டு தினமும் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலே போதும். பெயின் பொடுகு தொல்லை எதுவும் இருக்காது. சில பேருக்கு நகை அணிகிறதுனால அங்கங்க அரிப்பு வரும். அப்படிப்பட்டவங்க கடுக்காய சந்தன கடையில கொஞ்சம் தண்ணி ஊத்தி தேய்ச்சி அந்த பசைய தோல்ல உள்ள புண்ணுல தடவிட்டு வந்தா போதும், சீக்கிரமா குணமாயிடும். இந்த கடுக்காய் பொடியை சாப்பிட்டாலே போதும், நம்ம மனசு நல்ல ஆற்றலோட இயங்கும். 1/2 டீஸ்பூன் கடுக்காய் தூள் பொடிய வாரத்துக்கு 1 முறை இதமான வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டு வந்தாலே போதும். உடம்புல ரத்தத்துல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் நீங்கி ரத்தம் சுத்தமாயிடும். 5 கிராம் கடுக்காய் தோலை 5 கிராம் கிராம்போட சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அது ஆறினதுக்கு அப்புறமா அதிகாலையில குடிச்சிங்கன்னா 4-5 முறைக்கு பேதியாகும். அதுக்கப்புறம் மலச்சிக்கல் வயிற்று பிரச்சனை எதுவும் இருக்காது. கல்லீரல் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு வேற எந்த மருந்து எடுத்துக்கிட்டா கூட கடுக்காய் பொடியை நிலக்கடலை அளவுக்கு எடுத்து தண்ணியில கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மஞ்சள் காமால குணமாகும். ஆனா கர்ப்பமா இருக்கிறவங்க இந்த கடுக்காய் தோலை எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி கடுக்காய் தோலை மட்டும்தான் பயன்படுத்தணும், கொட்டையை பயன்படுத்தக்கூடாது. கடுக்காய ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கலாம் கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.